ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்க்குற சந்தோஷமும் வெற்றியும் வேர்கள் படர்ந்த அடர்ந்த மரத்தை போன்றது தான். நீ விதைய தூணுவனே மறுநாளே அதில் மரம் வந்து விடாதல்லவா? அதே போல இப்பொழுது நீ நம்பிக்கையோடும் நல்ல எண்ணங்களோடும் செயல்களோடும் சொல்லோடும் இருந்தால் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைஞ்சதாக நான் மாற்றி அமைப்பேன். அதற்கான ஆரம்பமாகத்தான் இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைச்சு உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கப் போகிறேன் செல்லமே. நான் சொல்கிறத மட்டும் சரியாக புரிஞ்சு உன் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றிக்கிட்டினா வெகு சீக்கிரமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி உனக்கு நிரந்தரமாய் உன்னிடமே இருக்கும். இரவை ஒருபோதுமே பகலாக மாற்ற முடியாது, அதே போல் அந்த பகலையும் இரவாக மாற்ற முடியாது. ஆனால் கொஞ்ச நேரம் காத்திருந்தா இரவும் பகலும் தானாகவே வந்து சேரும் அல்லவா? அதே போல தான் எல்லா விஷயங்களும். வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் சரியாகும்னு நம்பிக்கையோடு காத்திருந்தா ஒரு நாள் அது நிச்சயம் சரியாகும். அந்த ஒரு நாளாகத்தான் உனக்கு நாளைய நாள் இருக்க போகுது. இவ்வளவு நாள் அத்தனை கஷ்டங்களையும் மனசுக்குள்ளே தாங்கிக்கிட்டு மனம் நிறைய வேதனைகளை சுமந்து கொண்டு என்னை நம்பி காத்திருந்தாயல்லவா? உனக்காக தான் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் இப்போ தீர்த்து வைக்க போகிறேன். நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்பியதாக சரித்திரம் கிடையாது செல்லமே. அதே போல தான் என் மேலே நம்பிக்கை வச்சு உனக்கான முயற்சியையும் உழைப்பையும் கடினமாக செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒருபோதுமே தோல்வியை கொடுக்க மாட்டேன். வாழ்க்கையில் இதுவரை நீ கடந்து வந்த காலங்களை திரும்ப பெற முடியாது. அதனால் இனிமே வரப்போகிற காலத்தையாவது உனக்கு விருப்பமான நாட்களாக இருக்கும்படி செய்து கொடுப்பதற்காகத்தான் இந்த நிகழ்காலத்தில் நல்ல சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க சொல்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாக அமைவதற்கு நிச்சயமாக இது உதவிகரமாக இருக்கும் செல்லமே. போராட்டத்திலேயே பிறந்து போராட்டத்திலே வளர்ந்து போராட்டத்தில் மடிவதுதானே வாழ்க்கை. போராட்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே கிடைப்பதில்லை செல்லமே. நீ நல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா வெற்றி தானாக உனக்கு கிடைக்கும். அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். மண்ணில் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் இருக்கிறது தானே? வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்ந்து வருகிறது தானே? அதே போல உன் வாழ்க்கையிலும் தோல்விகளோ பிரச்சனைகளோ வந்துட்டா உடனே சோர்ந்து போகாம மறுபடியும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளை செய்தால் நிச்சயமா உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி போகும். நீயும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவாய் செல்லமே. நீ எவ்வளவுதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் 10 பேர்ல யாராவது 2 பேர் உன்னை பற்றி தவறான அபிப்பிராயம் சொல்லதான் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக ஓங்குணத்தை நீ மாற்றிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் யார் சொல்கிறதையும் கேட்காத உன் மனசுக்கு சரியாக இருந்தால் உனக்கு நேர்மையானது நிம்மதியானதுன்னு பட்டால் அதை நீ செய்யென்று சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய செல்ல பிள்ளையான என்னுடைய வளர்ப்பு பிள்ளையான நீ ஒருபோதுமே தவறாக சிந்திக்கவும் மாட்டாய், தவறான செயல்களை செய்யவும் மாட்டாய்ன்னு எனக்கு ஓ மேலே நம்பிக்கை இருக்கு செல்லமே. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீ காதுகளையும் கொடுக்காத உன் மனசையும் கொடுக்காத கேட்டதை கேட்ட இடத்திலேயே விட்டுட்டு உன் வாழ்க்கையில் நீ நினச்சபடி சிந்தனை செய்ய தொடங்கு. நல்ல சிந்தனைகளை நான் உன் மனசில் ஏற்படுத்துவேன். நீ வாழ்க்கையில் பட்ட அவமானத்தையெல்லாம் பாடமாக எடுத்துக்கிட்டீனா எதிர்காலத்தில் வெற்றி அடைந்தவர்கள் வரிசையில் முதல் ஆளாக நீ நிற்ப. எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே அப்படி நம்ம குறை சொல்கிறாங்களேன்னு நீ வேதனையாக எடுத்துக்கிட்டா அடுத்து மருத்துவரை சந்திக்கத்தான் வரிசையில் காத்திருக்க வேண்டும் செல்லமே. மற்றவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதன்னு இதுக்காக தான் நான் உன்னை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். முற்றுப்புள்ளியை தொடர்ந்து 3 முறை வைத்தால் கூட அது தொடர்ச்சியாகிவிடும் அல்லவா? அதே போலதான் தொடர்ந்து நீ முயற்சி செய்யும்போது உனக்கான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதை உனக்கு ஆணித்தரமாக உறுதியிட்டு சொல்கிறேன். இதை வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமே நான் சொல்லக்கூடிய ரகசியம். எதுவுமே முற்று பெறாது, எந்த முயற்சிகளுக்கும் முடிவும் கிடையாது. நீ எவ்வளவு கடுமையாக உழைக்கிறாயோ எவ்வளவு முயற்சி செய்கிறாயோ அதற்கான பலனாக உன் வாழ்க்கையை நான் வளமானதாக மாற்றுவேன். ஓம் சாய்ராம்.